ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டே இன் மை லைஃபை தான் நாங்களோட ஷேர் பண்ண போகிறது. ஹோப் இந்த வீடியோவும் வளம் போல உங்களுக்கு பிடிச்சதாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் என் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்குமே பாருங்கள். ஸோ லெகஸ் அத வீடியோ. இன்றைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே உண்டு. ஸ்பெஷல் மீன் ஃப்ரைடே தான் எப்பயுமே மைண்டுக்கு வர. எஸ், இன்றைக்கு ஃப்ரைடே தான். ஃப்ரைடேன்னு சொன்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் தான் எல்லாரோட ஹோம்லேயும். அந்த டே இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகத்தான் இந்த ஊத் போடியது. ஊத் போட்டாலே போடும் ஐடி அரோமாவே போதும். ஜும்மாவுடைய வைப்ஸும் அந்த டே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எஸ் சுஷோவெல்லாம் போலே கிச்சனுக்கு போய்த்தேன் லஞ்ச் ரெடி பண்ணதுக்கு. இன்றைக்கு லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிள், மீன்வைல் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ் ஒன்று தான் சேர்ப்போம். ப்ரவுன் பிரியாணி. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், பட் அந்த மெத்தடில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட், ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட். ஒன் பொட் ரைஸ் தான். இதற்கு வந்து மீடியம் சைஸ் ஒனியம் ரெண்டும், அதோடைய வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து மூணு எடுத்துக்கிறேன். அதோடைய ஒன் கப் கொரியண்டர் லீஃபும் க்ரீன் சில்லியும் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சொப் கட்டரில் போட்டு நல்லாவே சொப் பண்ணி எடுத்துக்கொண்டேன். சொப் கட்டர் இல்லையன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு சிறுசாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே சொப் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூனு நான் கொக்கனட் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். அதோடய பட்டை, கலாம்பீர், காடமம், பேலீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக சோட்டை பண்ணிக்கொள்ளணும். அதோட அரோமா அந்த ஆயில் இறங்கும் வரைக்கும். அதோடைய வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் போட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து பச்சை வசனை போகும் வரைக்குமே லைட்டாக சோட்டை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வைத்து அந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு சோல்டும் சேர்த்து இந்த வெஜிடபிள் எல்லாத்திலையுமே இந்த பச்சை வசனை போகும் வரைக்குமே நல்லாவே குக் பண்ணிக்கொள்ளணும். வெஜிடபிள்கிட்ட பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து மசாலா சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் பிரியாணி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூனும் மற்ற காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் போடிய நேரம் கேமரா ஒன்றாவில் அதில் ஷூட் ஆகி பட்டில்ல. காஷ்மீர் சில்லி பவுடர் ஆப்ஷனில் தான் இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விடலாம். அது வந்து கலருக்காக தான் நான் போட்டது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகும் வரைக்குமே நல்லாவே சோட்டை பண்ணிக்கொள்ளணும். சைட் பை சைட் ரைஸையும் குக் பண்ணதுக்கு வாட்டரை வந்து வச்சேன். தண்ணி வந்து நல்லாவே பாயில் ஆகி சோல்னு சேர்த்து 2 கப் ரைஸ் மாதிரி தான் எடுத்தது. இது வந்து நான் ஆல்ரெடி நல்லாவே வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்தது. இதையும் வந்து போட்டு ஒரு 70% மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். மீன்வைல் பிரியாணி மசாலா வந்து நல்லாவே குக் ஆகி இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சோய் சாஸும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ப்ரான் வந்து நான் ஆல்ரெடி நல்லாவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு ப்ரான் வந்து நல்லாவே தண்ணி விடும், அதனால் தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ப்ரான் நல்லா குக் ஆகும் வரைக்கும் லிட்டை போட்டு கவர் பண்ணி விட்டுருணும். சைட் பை சைட் ரைஸும் ஒரு 70% மாதிரி தான் குக் ஆக்கி இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மீன்வைல் இங்கெல்லாம் ப்ரௌனும் நல்லாவே குக் ஆகி கிரேவி இன்டம் குவான்டிட்டி கூடுதலாக வேணும்னு சொல்லி இருந்தனாக்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கொள்ளும். அதோட சோல்டையும் செக் பண்ணி சோல்ட் போதாட்டி அதையும் சேர்த்துக்கொள்ளும். இப்போ வந்து ஃபைனலாக டம்பில் தான் போட போகிறது. இதுக்கு கிரேவிக்கு மேலால் வந்து ரைஸை போட்டு குக் பண்ணி வச்ச ரைஸை போட்டு அதுக்கு மேலால் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சேன் ஒனியன், பிளாம்ஸ், கஜ்ஜு இது எல்லாம் தூவி விட்டு அதோடைய கொரியண்டன் லீஃபும் சொப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் தூவி விட்டு அதுக்கு மேலால கீ சேர்த்து அதோடய சஃப்ரோன் கலர் அது வந்து ஆப்ஷனில் தான் இல்லைன்னு சொன்னாக்கா ஸ்கிப் பண்ணி விடலும். அதோடைய ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து எஸ் சுஷோ வளம் போலே டம்ல போடிய மாதிரியே நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் டம்ல போட்டேன். டம்ல போட்டதுக்கு அப்புறம் வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஓப்பன் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அந்த பிரியாணி எக்ஸாக்டான அரோமா அந்த டேஸ்ட்டே நல்லாவே வரும்.
பிரியாணிக்கு பெஸ்ட்டான கோம்போ வந்து ராய்த்தா. இன்றைக்கு ராய்த்தா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சது. அதுக்கு கியூகம்பர் சிறுசாக கட் பண்ணியிருந்தீங்க, அதோடய வந்து பொமக்ரேண்ட். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ராய்த்தான்னு ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்து, கொஞ்சமாக சோல்டும் பெப்போர்டும் சேர்த்து அந்த ராய்த்தாவுக்கு தேவையான அளவு, அந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு யோகர்ட்டையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்து ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிட்டா, பிரியாணியை வந்து கீழிருந்து மேலே வர மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸ் உடையாமல். பிகாஸ் கிரேவியெல்லாம் கீழே தான் ஆகி ரொம்பவே எம்மியாக இருந்தால் ஸ்மெல்லும் காணும் டேஸ்ட்டும் காணும் சான்ஸே இல்லை. ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தால் ரொம்ப சிம்பிள் ஒன் பொட் ரைஸ் ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல ரெடி பண்ணி முடிஞ்சிட்டாலும் ஒன்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போவை. என்னடா இது, லஞ்சுக்கு அப்புறம் எகெயின் வந்து குக்கிங் கிச்சனுக்கே வந்துட்டேன் சொல்லி பார்க்குறா. எஸ், இன்றைக்கு வந்து நைட்டில் அவுட்டிங் போகிற பிளானிங்க்கு, அதனால் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐசர் ரெடி பண்ணோம் சொல்லி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈவினிங்கில் வந்து செய்தது அதனால் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணோம் சொல்லி தான் வந்தது. ரொம்பவே ஈஸியான யூனிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் குயிக்காகவே ரெடி பண்ணி முடிஞ்சிடலும். ஃபஸ்ட் அப்படியே சிக்கனை வந்து மேரினேட் பண்ணோம் சொல்லி மேரினேட்டுக்கு வந்து யோகட் அதோடைய வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக மாதிரி அதோடைய சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக பேப்பர் பவுடர் அதோடைய சோல்டும் கொஞ்சம் வினாக்கரியும் அதோடைய சோயா சாஸும் கொஞ்சமாக ஆயிலும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக கட் பண்ணி எதுனா அதையும் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 1 hour மேலேயாலும் வைக்கணும். அப்போ தான் அது எக்ஸாக்டான டேஸ்ட் வரும். சம்டைம் வந்து டைம் இல்லைன்னு ஜஸ்ட் ஒரு 10 minutes 1/2 hour வைக்கிற டைம் மீக்கு மேரினைட். ஆனால் மேரினைட் என்ன போல மேக்ஸிமம் ஒரு 1 hour மேலேயாலும் வைக்கணும். அப்போ தான் அது ரியல் டேஸ்ட்டே வரும். ஈவினிங்கில் குட்டியாக ஒரு நெப்பொன்று போட்டு ரொம்பவே ரீஃப்ரெஷிங்காக அந்த ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லி எகெயின் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஈவினிங்கில் குட்டியாக ஒரு நெப்பொன்று போட்டு தான் ரொம்ப எனர்ஜியாக ஆகிக்கும். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனையும் போட்டு சிக்கன் நல்லாவே குக்காகவும் வரைக்கும் லிட்டை வச்சு கவ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 minutes வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தும் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டி வரும் வரைக்குமே நல்லாவே குக் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒனியன் 2 slices கட் பண்ணியது அதையும் சேர்த்து ஒரு 5 minutes எகெயின் லிட்டை வச்சு கவர் பண்ணி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கெப்சிகம் நான் வந்து 2 colors எடுத்துக்கிறேன். ஒரு கலர்னாலும் பரவாயில்லை. இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து நல்லாவே அந்த சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக வந்து கொரியன் லீஃபும் சொப் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். இதை வந்து ஓவர் குக் பண்ணப்படாது. கெப்சிகம் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் தின்னக்குள்ளே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அந்த லைட்டாக அந்த ஹீட்டில் வந்து அது குக் ஆகணும். அது ஓவர் குக் ஆகிட்டா அது எக்ஸாக்டான டேஸ்ட்டும் வராது. அதை வந்து அது வந்து கெப்சிகம் வந்து சப்பன் ஆகிடும். அதனால தான் லைட்டாக அந்த ஹீட்லேயே வந்து சூடாகத்தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கிறது.
சிக்கன் ரோல் செய்யறதுக்கு இப்போ ரொட்டியை தான் ரெடி பண்ண போகிறது. ரொட்டிக்கு வந்து பட்டர் செய்யறதுக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன், அதோடய 3 கப் ஓட்டர் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து ஃப்ளா அடிக்கோ அதே கப்பில் தான் ஓட்டர் எடுக்கணும், அதுதான் கரெக்டான மெஷரிங் அளவு. அதோடைய ஒரு எக்கும் அதோடைய சோல்டும் சேர்த்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாத மாதிரி நல்லாவே பட்டர் கன்சிஸ்டிக்கு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரொட்டியை ரெடி பண்ணதுக்கு பேன் நல்லாவே ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டு பேன் கேக்குக்கு நாங்கள் எப்படி ரொட்டி ரெடி பண்ணி எடுக்கிறோம் அதே மெத்தடில் வந்து ரொட்டியை 2 சைட்டையுமே 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ரோல் ரெடி பண்ணதுக்கு மிடில் வந்து ரொட்டியில் சீஸ் க்ரீம் இருந்து அது சேர்த்தேன். அது சேர்க்கும் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்து இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டு பிளேனாகவும் ரெடி பண்ணலும் ஃபீலிங் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓரங்களில் வந்து அந்த ரொட்டியை ரெடி பண்ண பட்டர் இருந்து அதால் கொஞ்சமாக பூசிக்கொண்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணியும் சேர்க்கலும், பிகாஸ் எகெயின் இதை வந்து டோஸ்ட் பண்ணத்தான் போகிறது. இதே மெத்தடில் ரோல் பண்ணணுமென்று தேவையில்லை, உங்களுக்கு எது இதையோ அந்த மெத்தடில் ரோல் பண்ணி கொள்ளணும். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொண்டு எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது கஷ்டமாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஃபைனலாக வந்து சொல்லுமில்ல ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட் ஆகிக்கு ரொம்பவே நல்லா ஆகிக்குன்னு சொல்லி அந்த டைமில் தான் அதோட ரியலான பலனே கிடைக்கும். அது செஞ்சதுக்காக வேண்டிய அந்த டைமில் தான் ரியலான ஹாப்பியாக கிடைச்சோம். அது வார்த்தையால் செல்லையில ஃபீல் ஆகிற ஒவ்வொருத்தருக்கும் செல்லையிலும் அதை ஃபீல் பண்ணக்குள்ள தான் செல்லையிலும் அது எப்படி ஆகிட ரியல் ஹாப்பின்னு சொல்லி. அதே போல் தான் இந்த டிஷ்ஷுக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கும் எல்லோரும் சொன்னது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட் ஆகி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி. இதை வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலும் இல்லைன்னு சொன்னாக்கா இதில் செஞ்சு இல்லைன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மீன்வேல் ரொம்பவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்து யூனிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தான். ஃபைனலாக எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எகெயின் பேனில் வந்து கிரில் பேன் தான் நான் எடுத்தது, அப்படி இல்லைனா பிளான் பேன் சாரி பிளானாக செய்த பேன் பரவாயில்ல கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டு இதை வந்து நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைட்டையுமே பீஃப் ரொட்டி எப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அதே மாதிரி 2 சைட்டையும் பெட்டி பெட்டி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் சென்ன மெஷரிங் அளவில் ஒன்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியான யூனிக்கான ஸ்நாக்ஸ் ஒன்று. கெஸ்ட் யாசரி வந்திருந்தாலும் ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிருக்கலாம், அவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தான்.
ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து போகிறது தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே போன போகிறது தான் பார்க்குறது சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணிக்கொண்டு இந்த டே நான் ஷூட் பண்ணது சில்ட்ரன்ஸ் டே அப்போ தான். பட் எனக்கு வந்து இந்த வீடியோ பெண்டிங்லே இருந்தாலும் எடிட் பண்ணி போடவே டைம் கிடச்சில்ல. ஃபைனலாக இன்றைக்கு தான் டைம் கிடச்சி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்த நிறையவே இவன்ஸ் வச்சு இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்த குட்டீஸ் எல்லாம் நிறையவே என்ஜாய் பண்ண பார்த்தா வளங்களுக்கு எவ்வளோ ரசிக்கன்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு செலிப்ரேஷன் நடந்து கொண்டு தான் இருந்தது. போயிட்டு கொண்ட இடத்துல வந்து பசி வந்துட்டேன். வெளியில் போனால் சான்ஸே இல்லை, பசி எங்களை வாரண்டில்லை, சும்மாவே வந்துடும். குட்டியாக ஒரு ஓ கொண்டு போனாலே போதும். கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து தின்னதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்த. எப்பயுமே வீட்டில் தனியாக செஞ்சு தின்றத விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாட்டோம் வெளியில் போய்த்து ஒன்றாயிருந்து இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் தின்றது அது வந்து தனி ஃபீலண்டே செல்லும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ்ன்றே செல்லும். அந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்ஸே வந்து இன்றைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ண ரொம்பவே ஹாப்பியான ஒரு நாள் ஒன்று தான் இது. வந்த குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ண சேம் அதே போல தான் நாங்களும் இன்றைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ண நிறையவே ஈவெண்ட்ஸ் வச்சு இந்த சில ஈவெண்ட்ஸில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஃபன்னாக இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸும். அதோடய வந்து கட்டாயம் நாங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமேக்கி காசாவில் வந்து இன்னுமே இந்த ஓர் இந்த ப்ராப்ளம் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. மொதல் இப்போ 2 மந்த்துக்கு மேலாக இன்னுமே கூடிய ஒளியே குறைந்த மாதிரி விளங்கவே இல்லை. இதில் வந்து நாட்டுக்கு நாடாக இருந்தாலும் பொதுமக்கள் தான் நிறையவே பாதிக்கப்படிய அதுவும் வந்து சின்ன பிள்ளைகள் அப்பாய் பிள்ளைகள் அதுகளை பார்க்க சொல்ல தான் ரொம்பவே சேடான மூமெண்ட். ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு நாட்களும் வந்து நிறையவே அப்டேட் வந்து கொண்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து எங்களால் எதுவுமே செய்யலை. பட் எங்களால் ஒன்டே ஒன்டேலும் துவா தான் கேட்கலும், கட்டாயம் எல்லாரும் துவாலையும் அவங்கள சேர்த்துக்கோங்க. ஸோ ஹோப் இந்த டே எனக்கு இப்படி தான் போனது. மார்னிங்லேருந்து நைட் வர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக் ஷுவர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ், டோன்ட் ஃபோர் subscribe and click the button also to get new update inshallah. See you soon in my next new video. Until then, take care. Bye bye.